தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்முடன் இணைந்திருப்பவர் பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகருமான திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம் கார்த்திக். பஸ்ஸஸ், அதாவது தமிழ்நாடு வந்து இ பஸ்ஸஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் பஸ்ஸஸ் வந்து கிட்டத்தட்ட 100 வாங்குறதுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது வாங்குறதுனால நல்லது தானே? ஏன் உங்களை மாதிரி உள்ள சில பொருளாதார நிபுணர்லாம் வந்து இந்த இ எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வாங்குறது வந்து இன்னும் வந்து இந்த போக்குவரத்து துறைக்கு வந்து பின்னடைவுன்னு ஏன் சொல்றீங்க? நீங்க வேற பொருளாதார நிபுணர் சொல்லிட்டீங்க. அதாவது எந்த ஒரு ப்ராஜெக்டை நம்ம வந்து டேபிளில் ப்ரெசென்ட் பண்ணும் போது அதனோட காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் பார்ப்போம். நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினை மாற்றிட்டு இன்னொரு மிஷினை கொண்டு வரோம், அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்டு வரோம் அப்படின்னா அதனால் நமக்கு வந்து என்ன இன்க்ரிமெண்டல் ரெவென்யூ வரப்போகுது, அடிஷ்னலாக என்ன ரெவென்யூ வரப்போகுது. ஏற்கனவே எனக்கு வந்து ஒரு மிஷினை ஓட்டிகிட்ருக்கேன், எனக்கு 1 லட்ச ரூபா வருது. புது மிஷினை ஓட்டுறதுனால எனக்கு வந்து 2 லட்ச ரூபா வரப்போகுது அப்படின்னா எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஒப்புதல் அளிப்பாங்க. ஆனால் அதுவே வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஏற்கனவே பழைய மிஷினை நஷ்டத்தில் ஓடிட்டுருக்கு, புது மிஷினை வந்து நான் இன்னும் இன்க்ரீஸ்டு விலையில் வாங்க போகிறேன் அப்படின்ற போது ஒரு சாதாரண குடிமகனுக்கு இது நேர்படுகின்ற ஒரு இது தான், ஐயம் தான். அது எப்படின்னா விலை கம்மியான மிஷின்லேயே நம்மளால் லாபத்தை பார்க்க முடியலையே, விலையை அதிகமாக கொடுத்து வாங்கினீங்கன்னா எப்படி நம்மளால் லாபகரமாக பண்ண முடியும், அதற்குண்டான தரவுகள் இருக்கிறதா, அவ்வளோதான் கேள்வி. ஸோ கரெக்டாக அந்த ஃபேக்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச 2000 பஸ்ஸஸ் வாங்க போகிறாங்க இன்னும் 3-4 வருடங்களுக்குள்ளே. அதில் வந்து 1000 பஸ்ஸஸ் வந்து BS6 டீசல் பஸ்ஸஸ் வாங்க போகிறாங்க, இன்னொரு 1000 பஸ்ஸஸ் தான் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வாங்க போகிறாங்க 3 வருடங்களில், ஓவர் த 3 இயர்ஸ். அதில் வந்து 100 பஸ்ஸுக்கு உண்டான ஒரு டெண்டரை வந்து ஃப்ளோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருக்குறாங்க. இது ரெண்டு எல்லாமே வந்து ஒரே இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்திருக்குது எல்லாத்தையும். அதில் பார்க்கும்போது இந்த BS6 டீசல் பஸ்ஸஸோட விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா 90 லட்சம் ஒரு பஸ்ஸோட விலை, எலக்ட்ரிக் பஸ்ஸோட விலை வந்து 2 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட டபுள் மடங்கு, ரைட்டுங்களா? 90 லட்சம், 2 கோடி. ஸோ இதனால் என்ன ஆகும், இப்போ எலக்ட்ரிக் பஸ்ஸஸில் போகிறவங்க வந்து எக்ஸ்ட்ரா விலை கொடுப்பாங்களா, டிக்கெட்டை கொடுப்பாங்களா? இப்போ நான் டீசல் பஸ்ஸஸில் போகிறேன், எனக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸில் போனால் வந்து 40 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்களா தெரியல. ஸோ ரெவென்யூ என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. இன்னொன்று வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸை வந்து ஃபண்டிங் பண்ணுறதுக்கு, ஏன்னா வந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் அண்டர்டேக்கிங் வந்து இந்த நிறுவனங்கள் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய் கடனில் இருக்குது. 35,000 ரூபாய் கடனில் இருக்கும்போது இவங்க வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னா அதில் 80% புதுசாக வாங்க போகிற பஸ்ஸுக்கு வந்து 80% வந்து அந்த ஜெர்மன் டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து கடனாக வாங்க போகிறார்கள். ஸோ கடனாக வாங்க போகும்போது கண்டிப்பாக அவங்க வந்து 6-7% வட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க ஏற்கனவே வந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 55,000 கோடி ரூபாய் நம்ம வந்து கடன் தமிழகம் அரசாங்கம் மட்டும் கட்டின்னு இருக்குது, அது தவிர இந்த போக்குவரத்து கழகங்கள் டான்கெட்கெல்லாம் கட்டிட்டுருக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 8% வட்டி நம்ம கட்டிட்டுருக்கோம், மேலும் நம்ம 6% இல்லை 7% அந்த வட்டி சதவீதம் சொல்லலை, அதை கொடுத்து கடன் வாங்கும்போது இது வந்து லாபகரமாக இயங்குமா? ஒன்று 80% வந்து நம்ம வந்து கடன் வாங்க போகிறோம், பஸ்ஸோட விலை 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொன்று இந்த வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 2021 வெள்ளை அறிக்கையில் வந்து இந்த ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் 1 கிலோமீட்டர் பஸ்ஸை இயக்குவதனால 56 ரூபாய் ஆர் 59 ரூபாய் வந்து நஷ்டம் அடைகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 60 ரூபா வச்சுக்கோங்களேன், 60 ரூபா 1 கிலோமீட்டருக்கு வந்து நமக்கு நஷ்டம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற டீசல் பஸ்ஸஸை இயக்குவதற்கு 60 ரூபாய் நஷ்டம் ஆகிறது பெர் கிலோமீட்டர் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த 60 ரூபாய் குறையுமா இல்லை கூடுமா? இப்போ நீங்கள் சொன்னதே இப்போ பெட்ரோல் டீசல் விலை வந்து தினம் நிர்ணயம் பண்ணாலும் இப்போ நம்ம பார்க்குறோம் இஸ்ரேல் அமாஸோட போரா இருக்கட்டும் இல்லை ரஷ்யா உக்ரைன் போரா அப்படிங்கிறப்ப டீசல் பெட்ரோல் விலை அதிகமாகுது திடீர்னு. அப்படி இருக்கப்போ இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வாங்குறது டீசல் பஸ்ஸஸோட விலையை குறைக்கிறது அந்த இது நல்லது தானே? நல்ல கேள்வி. அப்போ எலக்ட்ரிக்கில் தானே ஓட்டிகிட்ருக்கோம் இப்போ வண்டியெலாம், அது வச்சுருங்க நீங்கள். இப்போ டீசலில் ஓட்டுற இதுலேயே பார்த்தீங்கன்னா டீசலுக்கு உண்டான செலவு மேலே போகுதுன்னு சொல்கிறீங்க, 525 நம்மளோட டீசல் விலை மேலே போல, அதை தனியாக வச்சுப்போம் நம்ம. ஸோ ஆல்டர்னேட் எனர்ஜி எலக்ட்ரிக்கு போகிறீங்க, அப்போ என்ன அர்த்தம், எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம எங்கேருந்து வாங்குவோம், மின்சார வாரியத்துலேருந்து வாங்குவோம், சரிங்களா? ஸோ மின்சார வாரியம் லாபகரம், ஆமாம் இல்லையா, லாபகரமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தா அங்கேருந்து வாங்குறது வந்து நல்லது நமக்கு, சரிங்களா? அது எவ்வளோ நஷ்டத்தில் இருக்கு? அது வந்து 1 யூனிட்டுக்கு வந்து 2.5 ரூபாய் நஷ்டத்தில் இருக்கு
ஒரு யூனிட்டுக்கு, அதாவது அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒரு யூனிட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 ரூபாய் 10 காசு சரிங்களா. நம்ம மக்கள்கிட்டேருந்து வாங்கிறது, மக்கள்கிட்டேருந்துனா எல்லா நிறுவனங்கள்கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்குறது வந்து ஆன் ஆவரேஜ் வந்து 6.70 பைசா. இது வந்து வெள்ளை அறிக்கையில் கொடுத்த தகவல். அப்போது ஒரு யூனிட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நஷ்டம் அடைஞ்ச நிறுவனத்திலேருந்து ஆர் யூனிட்லேருந்து 2.5 ரூபாய் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டு அதை வந்து நீங்கள் எலக்ட்ரிக் பஸ்ஸுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த எலக்ட்ரிக் பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வண்டியோட விலை மேலே போயிருக்குது. ஏற்கனவே இருக்கிற கம்மியான விலையில் ஓட்டுகின்ற டீசல் பஸ்ஸஸோட ஆப்ரேஷன் லாஸ் பர் கிலோமீட்டர் 60 ரூபாய் இருக்கிறது. ஸோ எப்படி ஒரு லாஸ் மேக்கிங் யூனிட் வந்து இன்னொரு லாஸ் மேக்கிங் யூனிட்டை வந்து ப்ராஃபிட்டாக ஆக்கிட முடியும்? புரியுதுங்களா உங்களுக்கு? நஷ்டம் அடைந்த நிறுவனம் ஒன்று இருக்குது, ஏற்கனவே இந்த அண்ணன் நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. எப்படி ரெண்டு நிறுவனம் சேர்ந்தா எப்படி லாபகரமாக வரும்? அதுதான் இப்ப ரெண்டு டான்கட்காவும் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்கும் ரெண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1,99,000 கோடி ரூபாய் கடன்ல இருக்கு. வெள்ளை அறிக்கையில சொன்னது ஏற்கனவே 2,00,000 கோடி கடன் வச்சுக்கோங்களேன். நீங்க மேலும் கடன் வாங்க போறோம், வாங்கறத பத்தி தப்பு இல்லை. இந்த கடனை வாங்கினா எவ்வளவு வந்து உங்களுக்கு அடிஷ்னல் ரெவன்யூ வரப்போகுது, எவ்வளோ வந்து இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வரப்போகுது? ஏன்னா 6% கொடுத்து கடன் வாங்கினா அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 10% வந்து அதுலேருந்து லாபம் ஈட்டினா தானே ஒரு 6% அவங்களுக்கு கொடுத்துட்டு 4% நம்ம பாக்கெட்டில் வச்சுக்க முடியும். நம்ம சும்மா உட்கார முடியாது இல்லைங்களா? அட்லீஸ்ட் ஒரு 2-3% நம்ம பாக்கெட்டுக்கு ஓணும் இல்லையா? ஸோ இதை மாதிரியா இருக்கிறதுனால தான் வந்து இந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் கேள்வி கேட்கறது, இதுக்கு என்ன காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றது ஒன்று. இல்லை ரெண்டாவது வந்து இது வந்து எக்கனாமிக்கலாக பேசிட்டோம் நம்ம, ஓகே, ரொம்ப பொருளாதாரம் சார்ந்து பேசிட்டோம். சோஷியல் அதாவது சமுதாய அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனியார்ட கொடுக்க போகிறோம், ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பில் ஓட்ட போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதானி வந்து நாட்டை கொள்ளையடிச்சு எடுத்துன்னு போயிட்டான், அம்பானி நாட்டை கொள்ளையடிச்சு எடுத்துன்னு போயிட்டான், ஸோ நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து எங்கள் மக்களை வந்து வஞ்சித்து விட்டு எடுத்துன்னு போகிறதுன்றீங்க. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிறதுல ஏன் வந்து தனியாருக்கு கொடுக்க வேண்டும்? ஒன்று, ஸோ தனியார் கொடுக்கறத பற்றி இல்லை, தனியாரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபேர்லாம் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, கண்டக்டர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருப்பாங்க, டிரைவர்ஸ் வந்து தனியார்ட்ட கொடுத்துருவோம், வண்டியை மெயின்டைன் பண்ணுறதும் தனியார்ட்ட கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. ஸோ இது கொடுக்கறனால என்ன லாபம்? தனியாரில் கொடுக்கறனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து லேபரை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி கம்மியான விலையில் லேபர்ஸை வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அவர் வேலைக்கு கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே பஸ்ஸில் போகிற ஒரு கண்டக்டருக்கு வந்து அரசாங்க ஊதியம், அவர் டிரைவராக இருக்கிறாரு அவரோட சம்பளம் வந்து தனியார் ஊதியம் அப்படின்னா அந்த கேப் இருந்தால் எப்படி வந்து அவங்க சுமூகமாக வேலை செய்வாங்க? இதுக்கு முன்னுக்கு பின் முரணாக இருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி போகுன்றது தெரியல. அதனால தான் வந்து இதற்குண்டான தரவுகளை வந்து வருகின்ற சட்டமன்ற தொடர்களை வச்சாங்க அப்படின்னா டீட்டெயிலாக பேசிட்டு எனவே ஐவர் குழு வச்சிருக்காங்க, பொருளாதார நிபுணர்கள் ரகுராம் ராஜன் எல்லாரும் இருக்கிறாங்க. சோ அவங்க மூலமா ஏதாவது கூட்டம் கூடி ஏதாவது தமிழக அரசுக்கு அறிவுரை சொன்னதா ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா? கேள்விப்பட்டதா இல்லை, எந்த ஒரு ரிப்போர்ட்டும் வந்ததில்லை, வரும்னு எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். இப்போ புது நிதியமைச்சர் வர மாறி இருக்கிற ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி, ஸோ அவர் ஏதாவது அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு மீட்டிங்கை போட்டு புதிதாக ஒரு ரிப்போர்ட் கொடுப்பார்னு நம்புவோம். அடுத்த நிதிநிலை அறிக்கையில் வந்து அது ஒரு ரிப்போர்ட்டாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம அதை கேட்கணும். அது பொதுமக்கள் எல்லாரும் கேட்கணும். இந்த 5 ஐவர் குழு போட்டிங்களே 3 வருடங்கள் ஆகிறது, அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக அது வந்து பொது வெளியில வைக்க வேண்டியது வந்து இந்த அரசாங்கத்தோட கடமை. இல்லை இன்னொன்று, நீங்கள் வந்து எக்கனாமிக்காக சொல்லியாச்சு, சோசியலாக சொல்லியாச்சு, பட் பொலிட்டிக்கலாக இப்போதான் வந்து அரசாங்கம் வந்து இலவச பஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மகளிருக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க இவ்வளோ பஸ்ஸஸ் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து வாங்குறப்ப அந்த இலவச பஸ் பாஸ் ஒண்ணு கட் ஆகுமா, இதுல போறவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற சொல்லுவாங்க, ஏன்னா விலை அதிகங்கிறீங்க, டபுள் த காஸ்ட் இருக்கு. இல்ல இவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரீதியா என்ன தேர்தல் வருது அப்படின்னு சொல்லி இலவச பஸ் பாஸ் இங்கேயும் செல்லும்னு சொன்னா இன்னும் கடன் சுமை அதிகரிக்கும். கண்டிப்பாக இப்ப வந்து ஒரு 1,200 கோடி ரூபாய் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மகளிர் இலவச பாஸ் பஸ் பாஸ்க்காக வந்து மானியங்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற சின்ன குறைந்த விலையில் வாங்கின பஸ்கள்கிட்ட இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் பஸ்ஸை கொண்டு வரும்போது அது வந்து அந்த மானியம் வந்து ஒரு 2 மடங்கு இல்லை 2.5 மடங்கள் வாய்ப்பு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3,000 கோடி போது வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2026க்குள்ளே அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்லாம் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் 2026ஆம் ஆண்டில் வந்து நீங்கள் வந்து அந்த மானியத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா
மிகப்பெரிய ஒரு எழுச்சி வரும், மக்கள் எல்லாரும் வந்து இதுக்கு அகேன்ஸ்டா ஓட்டு போட்டுருவாங்க. ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி வந்திருக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து அந்த நடவடிக்கைகளை எடுக்கவே மாட்டாங்க இவங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. இல்லை எலக்ட்ரிக் பஸ் இம்ப்ளிமெண்டேஷனா 2026 அப்புறம் தள்ளி போடுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த 26 தேர்தலை நோக்கி தான் போகும். அதுல என்னெல்லாம் வந்து அரசியல் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி மக்களுக்கு வந்து கொடுத்த வாக்குறுதிகளை கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி காமித்து விட்டு 26 அப்புறம் புதுசா கொண்டு வருவாங்க அப்படின்றதான் என்னோட பார்வை. கேட்டீங்கன்னா இப்ப இவங்க அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இந்த இதெல்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறப்ப விலையேற்றம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா ஆல்ரெடி நீங்க சொல்றீங்க இதுலயே வந்து டிஎன்எஸ்டிசி வந்து பயங்கர நஷ்டத்துல போகுது, டேஞ்சன்கோ நஷ்டத்துல போகுதுங்கிறப்ப இதை எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் காரணத்தை காமிச்சு ஒரு பஸ் டிக்கெட் விலையேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? ரெண்டு வகையான இருக்கு. அதாவது பஸ் விலையும் ஏறும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கடனுக்கான வட்டியை அவர்களை கட்டும் போது இல்லை ஏற்கனவே இருக்கிற வட்டியை வந்து இவங்களால் கட்டாத போது என்ன ஆகும்னா கடன் சுமை மேலே போயிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு இப்போ ஏற்கனவே ஏற்றின மாதிரி திருப்பி வந்து மின்சாரத்தில் வந்து கை வைப்பாங்க, திருப்பி வந்து சொத்து வரியில் வரும், திருப்பி வாகன வரி வரும். ஸோ என்னெல்லாம் ஏற்ற முடியுமோ அதெல்லாம் ஏற்றினாங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து அது இன்ஃப்ளேஷனில் வந்து அதாவது சாதாரண குடிமகன் வாங்குகின்ற பொருளில் வந்து மேலே விலை மேலே போக ஆரம்பிக்கும். விலை மேலே போக ஆரம்பிக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஃப்ளேஷன் மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து மானியங்களை கொடுத்தாலும் சரி, மானியங்களை வந்து கொடுக்கும்போது அது யாராவது ஒருத்தர் ஃபண்ட் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? ஸோ அரசாங்கத்துலேருந்து வந்து பணம் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க மானியத்துக்கு. அரசாங்கத்தில் கஜானால பணம் இல்லை, அப்படி என்ன பண்ணுவாங்க, வரியை வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து வசூலிக்க வேண்டும். ஸோ வரி பே பண்ணுற மக்கள்கிட்ட என்ன ஆகும்னா அவங்க வாங்கும் சக்தி குறைய ஆரம்பிக்கும். ஸோ டைரெக்டாக வந்து இன்ஃப்ளேஷன் மேலே போகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆர்பிஐ சொன்ன அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபி நம்மளோட மாநிலத்தோட ஜிடிபியோட அந்த பர்சன்டேஜில் தான் வச்சுட்டுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 லட்சம் கோடிகள் மார்ச் 23 கடன் வாங்கியிருக்கிறோம். இந்த வருஷம் ஒரு 1 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறோம். 8 லட்சம் கோடி இப்படி இப்படி இது போச்சு அப்படின்னா மார்ச் 26 ஒரு 10 லட்சம் கோடிகள் கிட்ட வந்துடும். ஸோ வருமானத்தை ஈட்டுவதற்கு நீங்கள் வழியை தேடாமல் இதை மாதிரி வந்து மானியங்களை கொடுத்து கடன்கள் மூலமாக அந்த மானியங்களை மீட் அவுட் பண்ணும் போது கடன் சுமை ஜாஸ்தியாகிட்டு இருக்கும், இன்ட்ரெஸ்ட் பர்டன் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி வரும்போது வந்து விலைவாசியோட தாக்கம் வந்து சாதாரண குடிமகன் மேலே தான் வந்து விழும்.